Hi friends, நாங்க வந்து இப்ப பால் வச்சு ஒரு கேம் விளையாட போறோம். மூணு பேர் நான் வன்ஸ் எங்க அத்தை. எப்படினா நாங்க வந்து ஒருத்தருக்கு கேட்ச் புடிச்சு போடுறது. அதுல வந்து யார் ಜಾಸ್ತಿ வந்து இந்த பாலை வந்து கீழ மிஸ் பண்றங்களோ அவங்க பாயிண்ட் கம்மி. விடாம யார் ಜಾಸ್ತಿ வந்து இத வந்து கேட்ச் பண்றோம் அப்படினா அவங்க வந்து இதல வந்து பாயிண்ட் ಜಾಸ್ತಿ அவங்க தான் வின்னர். சோ இந்த கேம் வந்து இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க விளையாடுறோம். சீக்காக சரி இப்ப நீங்க கீழ விட்டுட்டீனா எத்தனை ட்ரிப் நீங்க கீழ உள்ள பாயிண்ட் அவுட். ஓகே ஆ ரெடி ஸ்டார்ட். நீங்க பாட்டி போடுங்க. இல்ல இல்ல ஃபர்ஸ்டே பாட்டி அவுட் ஆயிட்டாங்க. சரி பாப்போம் யார் எத்தனை ட்ரிப் மிஸ் பண்றாங்க. இப்போ வந்து அத்தை ஒன்று விட்டாங்க. வன்சிகா அவுட் ஆக மாட்டேங்குதே. ஆஹா வன்சிகா மிஸ் பண்ணாதே நல்லது. பரவாயில்ல எல்லாரும் வந்து கரெக்ட்டா வந்து வெனக்கட்டி ஆ வன்சிகா அவுட்டா கீழ. வாவ் வன்சிகா ஒரு ட்ரிப் அவுட் ஆயிட்டா. அத்தை ஒரு ட்ரிப் வன்சிகா அவுட் ஆயிச்சு. நான் தான் கீழ போட போயிடறேன். பார்க்கலாம் நான் வந்து வின்னர்னு தெரியுது. சரி கரெக்டாக போயிட்டு இருக்க ஆட்டம். ஸோ நல்லா இருக்கு கேம் விளையாட. சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது சரியாக போடணும். ஏன்னா சீட்டிங் பண்ணால் அப்புறம் வந்து நம்ம வந்து விடுற மாதிரி ஆயிடும். ஸோ கரெக்டாக விளையாடுங்க வன்சிகா. நான் பிடிக்க மாட்டேன். சரியாக போடணும். நாங்கள் எப்படி கரெக்டாக போட்டுருவோம். இப்போ இந்த ஒரு ரவுண்டில் வந்து வன்சிகாவும் அத்தையும் தான் ஓவர்ட்ரு விட்டுருக்காங்க. மிச்சம் அப்படி கரெக்டாக போயிட்டுருக்கு. விளையாண்ட வரைக்கும் நான் வந்து அவுட்டே ஆகல வன்சிகாவும் உங்க பாட்டி ஓட்டு போட்டாங்க. விளையாண்டுட்டோம்.